வணக்கங்க, நான் பிரேம்குமார் சென்னையிலிருந்து பேசுகிறேன். இந்த பதிவு வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நீர் மேலாண்மை எப்படி மாற்றிக்கணுங்கிறத பற்றி. ஒன்று வந்து நம்ம வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ், அதாவது என்னென்னா தடுப்பணைகளை கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் பண்ணைக்குட்டைகளை வெட்டுறது, கிணத்தை ரீஃபில் பண்ணுறது, அதே மாதிரி வந்து போரை ரீஃபில் பண்ணுறது, இது எல்லாமே வந்து லோக்கல் வாட்டர் ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பாசிபிலிட்டி பண்ணுறோம். இது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு சைட் எஃபெக்ட்டும் இருக்குது. அதாவது என்னென்னா இதில் இந்த தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனால யூஸ்வலாக வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து ஒரு சின்ன ஓடைகளாக மாறும் மழை நேரத்தில். அந்த சின்ன ஓடைகள் வந்து வாய்க்கால்களாகவோ அல்லது அப்படியே ஆறுக்கு போய் ஜாயின் ஆகும். ஸோ இந்த மழை நீர்லாம் வந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஆறுகள்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு உயிர் போட இருக்குது. இப்போ இந்த செக் டேம் கட்டுறோம் அது சொல்கிறோம்ல, இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் வந்து பேரேஜ் கட்டியிருக்காங்க. இங்கே ஊர் பக்கத்தில் பேரேஜ் இருக்குது காவிரி ஆற்றுல. இந்த பேரேஜை பார்த்திங்கன்னா பேரேஜுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பைப்லைன் ஸ்கீம் இருக்குது. அது நாங்கள் இங்கே ஸ்கீம்னு சொல்லுவோம். அந்த ஸ்கீமில் எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஏக்கர் 150 ஏக்கர் வந்து ஜாயின் பண்ணி இந்த காவிரி ஆற்றுல இருக்கிற தண்ணியை வந்து பம்ப் பண்ணி ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர் 10 to 15 கிலோமீட்டர் வரலாம் கொண்டு எடுத்துகிட்டு போய் பாய்க்கிறோம். 150 ஏக்கர் பாயிருந்தா பார்த்துங்க அவ்வளோ பெரிய ஹெச்பி மோட்டர் ஓடும், கிட்டத்தட்ட ஒரு வாய்க்கால் அளவு தண்ணியை உறிஞ்சும். ஸோ இப்போ இந்த மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் பண்ணுற தண்ணியை வந்து அது பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது சாகுபடி பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் சாகுபடி பரப்பையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து தரிசு நிலமாக இருக்கிறத வந்து சாகுபடி பரப்பாக மாற்றுறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது மானாவாரியாக இருக்கிறதையும் இந்த பணப்பயிரை வந்து பயிரிடுறதா மாற்றுறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட தேவைகள் லோக்கல் ஏரியாவிலேயே எல்லா பக்கமும் யூசேஜ் அதிகமாகிறதுனால வந்து இந்த ஆறுகளும் இதுவும் குறைஞ்சிரும். இதனால் வந்து கடைக்கோடையில் இருக்கிறவங்களுக்கு இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட பாதிப்பு தான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கங்கே அணைகளை கட்டுறதுனால கர்நாடகாவில் கட்டிக்கிறதுனால நம்மளுக்கு காவிரியோட தண்ணி வர்றது குறையுது. ஸோ இந்த நிலைமையை எப்படி நம்ம வந்து நம்ம மாற்றிக்கிறோம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு கிடைக்கிற தண்ணியை, இப்போ இவ்வளோ தண்ணி கிடைக்கிதுன்னா எல்லோரும் வந்து ஏன் தண்ணி நான் ஃபுல்லாக தண்ணி கிடைக்கிறவங்க வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, அதை வந்து பாதி செடிக்கு போகிறது மீதி ஆவியாகவும் வேஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? முடிஞ்ச வரலோ எல்லோரும் வந்து ஏற்கனவே அந்த குமார் சார் சொன்ன மாதிரி அல்லது ஏற்கனவே வந்து நிறைய பேர் பேசுகிற மாதிரியும் சொட்டு நீர் அமைக்கிறது அல்லது ஸ்ப்ரிங்க்ளர் அமைக்கிறது, இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே மாறி ஆகணும். அப்போ தான் வந்து அதிக பரப்பளவையும் மெயின்டைன் பண்ணுறதையும் கூட வந்து தண்ணியை வந்து ஆப்டிமலாக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு தேவையில்லாத தண்ணியை வந்து நீங்கள் டெய்லியும் கிணத்துல ஒன்று ஊறி இருந்ததுன்னா அதை உடனடியாக இறச்சி முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்க்குறோம். அதை குறைக்கிறதுக்கும் இந்த சொட்டு நீர் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கவங்க வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதே மாதிரி இந்த கடைக்கோடியில் இருக்கிறவங்க காற்றை நம்பி இருக்கிறவங்க எப்படி அவங்களோட விவசாய முறையையும் அதில் தண்ணி கிடைக்கிற தண்ணியை எப்படி ஆப்டிமலாக யூஸ் பண்ணுறதையாகவும் மாறிக்கணும். இது காலத்தோட கட்டாயம்.